இப்போ உயிர் எழுத்தோட மூன்றாவது எழுத்து பார்க்க போகிறோம். இது எத்தனாவது எழுத்துமா? மூன்றாவது எழுத்து இ. இ ஈயில் ஆரம்பிக்கக்கூடிய சில வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இசை, இ இசை, இ இலை, இ இறகு, இ இட்லி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஈயில் ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த ஈயை நம்ம வந்து எப்படி எழுதுவது அப்படி சொல்லி பார்க்கலாம். அது வந்து அப்படியே ஆ மாதிரியே கிட்டத்தட்ட வரும். இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்புறம் அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆக்கு இப்படி போடுவோம்ல, அப்படி போடாமல் இதை இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி போடணும். ஓகே, அழகாக இருக்கு இல்லையா? போட்டாச்சு. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நம்ம இப்போ தானே ஆரம்பிக்கிறோம், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எழுத எழுத ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி சுழிச்சுட்டு வந்து இப்படி போகணும். ஓகே, இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா ஈ எழுத்தை வட்டமிடுக. இங்கே வந்து உயிர் எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதில் ஈன்ற எழுத்து அதிகமாக இருக்கும். அந்த ஈயை மட்டும் நம்ம வட்டம் போடணுமா. ஈ இங்கே ஒன்று இருக்கு, அப்புறம் வேற எங்கே இருக்கு? இங்கே ஒரு ஈ இருக்கு, அப்புறம் இந்த வரிசையில் பார்த்தோன்னா இங்கே இருக்கு, அடுத்தது இங்கே எதுவும் இல்லை, இங்கே இங்கே இருக்கு, அடுத்தது இங்கே இருக்கு, இந்த வரிசையில் பார்த்தோன்னா இங்கே இருக்கு, அவ்வளோதான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆ இது ஆ இது இ, அவ்வளோதான். நம்ம மூன்று எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் முடிச்சிட்டோம்.